ஷலோம் அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதனால நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேத போரா பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த முறை நாம் தியானிக்கிறதான பகுதி தோல் தோத், அதாவது ஆறாவது தோரா பகுதி ஆதியாகமத்திலிருந்து. இந்த தோரா பகுதியினுடைய வேத பகுதி ஆதியாகம 25 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 28 அதிகாரம் 9 வசனம் வரை. தோல்தோத் என்கிறதான இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஜெனரேஷன், அதாவது சந்ததி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த தோரா பகுதி முழுமையாக பார்ப்பதற்கு முன்பதாக இதனுடைய அவுட்லைனை நம்ம பார்த்துடலாம். இந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன? முதலாவதாக, அநேக நாட்களுக்கு பிறகு ரெபேக்கா கர்ப்பம் தரித்து குழந்தை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். வயிற்றிலே இரட்டை பிள்ளைகள் ட்வின்ஸ் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த பிள்ளைகள் பெருசாகி அடுத்த சம்பவம் நடைபெறுகிறது. ஏசா தன்னுடைய ஒரு பானை குழுக்கோ சூப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தை விற்று போட்ட வந்த பகுதி வருகிறது. அதற்கு பிறகு கானானில் பஞ்சம் உண்டாகிறது. ஈசாக்கும் தன்னுடைய குடும்பத்தாரும் கெரார் என்கிறதான பகுதிக்கு கடந்து செல்கிறார்கள். ஈசாக்கு அங்கே போய் செட்டில் ஆகிறாரு. அங்கே வந்து ஒரு சில கிணறுகளை தோண்டுகிறார். அந்த ஜனங்கள் அவர்களோடு கூட சண்டை போட்டு அந்த கிணறுல எடுத்துக்கொள்கிறார். இந்த சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஏசாவுக்கு திருமணம் நடைபெறுகிறது. புற ஸ்திரீகளை கானானி ஸ்திரீகளை கல்யாணம், அங்கே இருக்கிற பெலிஸ்திய ஸ்திரீகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாப்பு. அடுத்தது ஈசாக்கு வந்து ஆசீர்வதிக்க முடியாது. ஏசாவை வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். யாக்கோபு ஏசாவை போல போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக யாக்கோபு ஏசா தன்னை கொலை செய்து விடுவார் என்ற ஒரு அச்சத்தி நிமித்தமாக அங்கிருந்து தப்பி ஓடி தன்னுடைய தாயினுடைய சகோதரன் வீட்டுக்கு, லாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்லும்படியாக தன்னுடைய தாயினாலே வற்புறுத்தப்படுகிறார். யாக்கோ கடைசியாக யாக்கோவை போகிறதுக்கு முன்பதாக ஈசாக்கு அழைத்து, உனக்காக கானானிய ஸ்திரி எந்த ஒரு பெண்ணையும் நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு யாக்கோவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். அதோடு இந்த தோரப்பகுதி முடிகிறது. ஓகே, இதுதான் நிறைய சம்பவங்கள் இந்த தோரப்பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய தியானம் இன்னைக்கு வந்து நம்முடைய தலைப்பில் மாத்திரமே இருக்க போகிறது. ஈசாக்கை குறித்து ஒரு சில காரியங்கள் மாத்திரம் முக்கியமாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா வேதத்திலேயே ஆபிரகாமுக்கு 3 தோரா பகுதி, ஆபிரகாமை குறித்து வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது 3 தோரா பகுதி ஆபிரகாமுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஈசாக்குக்கு வெறும் இந்த 1 தோரா பகுதி மாத்திரம்தான். யாக்கோபுக்கு 5 தோரா பகுதி, இதுக்கப்புறமா 5 தோராவுமே யாக்கோபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1 தோரா பகுதியிலுமே ஈசாக்கை குறித்து அதிக காரியங்கள் வரவில்லை. ஒரு முக்கியமான சம்பவம் மாத்திரம்தான் வருகிறது. அதை குறித்து நம்ம முக்கியமாக நம்ம இந்த நாளில் அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த தோல்தோத் என்கிறதான இந்த வார்த்தை குறித்தும் அதுக்கும் யாக்கோபு ஈசாக்கும் உள்ள இருக்கிறதான கனெக்ஷன் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கணும்னா இங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது. ஈசாக்கு கானானை விட்டு வெளியே வந்து இந்த கெரார் என்கிறதான இந்த பெலிஸ்தியர்களுடைய பகுதியில் வந்து தங்கியிருக்கும் பொழுது ஆண்டவர் ஈசாக்கை நல்லா ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆபிரகாமை ஆசீர்வித்தாரோ அதே போல் ஆசீர்வதிக்கிறார். பலிக்கு பெறுகிறார்கள், நிறைய மடங்கு பலி பெறுகிறார் ஈசாக்கு. இதையெல்லாம் இந்த ஜனங்களுக்கு பார்த்து மிகவும் ஒரு பொறாமை. ஏன்னா அபிரகம் மேலும் பொறாமைப்பட்ட இதே ஜனங்கள் தான். அப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறாருனா இந்த பகுதியில் வந்து தனக்கென்று ஒரு வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டி அங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறாப்புல கிணறையும் தோன்றுகிறார். இப்போ முதல் இடத்துல போகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனங்கள்லாம் தேச ஜனங்களாம் வந்து இது எங்களுடையது அப்படின்னு வந்து அந்த கிணற்றின் மேலே அதிகாரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்கேருந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் அங்கே வீட்டை கட்டி கிணறு தோன்றுறாரு. அங்கேயும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து அந்த அதை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். கடைசியாக இந்த முறை கடைசி முறை வந்து ஈசாக்கு வீட்டை கட்டில் வெறும் ஒரு கூடாரத்தை மாத்திரம்தான் போடுகிறார். கூடாரத்தை போட்டு அங்கே வாசம் செய்கிறாரு. அங்கே யாருமே வரல. இந்த ஜனங்கள் வந்து அந்த இடத்த வந்து பறித்து கொள்ளலை. அப்போ ஈசாக்கு அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாருனா பேர் வைக்கிறார் ரேகபோத், கத்தரினி கடைசியாக என்னை பலகி பெற முடியா செய்தார் என்று சொல்லி இடத்து பேர் வைக்கிறார். இதுக்கு இந்த சம்பவத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மறைந்திருக்கிறதான மறைபொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசம்தான். அங்கேருந்து விட்டு பஞ்சபிழைக்கு வந்த இடம் தான் இது. இதில் இங்கே ஆண்டவர் வந்து பர்மனெண்ட்டாக ஈசாக்கை வைத்துக் கொள்றதுக்கான ஆண்டவருடைய இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் இதையும் தாண்டி ஈசாக்கு தனக்கென்று ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு வீடை கட்டும்போது பிரச்சனைகள் வருகிறது. நம்ம அநேக வேளையில் தேவ சுத்தத்தை மீறி நிறைய காரியங்கள் நம்முடைய சுயத்தின் நிமித்தமாக நம் வாழ்க்கையில் ஸ்டெப் எடுக்கும்போது நம்ம அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் போய் மாட்டிக்கொள்ளுகிறோம்.
இதெல்லாம் தாண்டி முதல் முறை அதே மாதிரி தான் ஆகுது, ரெண்டாவது முறை அதே தான் ஆகுது, மூன்றாவது முறை ஈசாக்கு தெரிந்து கொள்கிறார் எங்கே தப்புன்னு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வாட்டி வீட்டை கட்டல வெறும் கூடாரமாக தான், நான் பர்மனெண்ட்டாக இல்லை, டெம்பரவரியாக தான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அறிந்து கூடாரம் போடுகிறார். ஆனால் இந்த டைமில் யாருமே சண்டைக்கு வரல, கடைசியாக ஈசாக்கு நிம்மதியாக அந்த இடத்துல இருக்கிறார். இது எதை நம்ம குறிக்கிறது என்றால், இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறதான வாழ்க்கை ஒரு டெம்பரரியான ஒரு வாழ்க்கை தான். இதில் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ நம்மை ஆசீர்வதிக்கிறார், பலிக்கு பெருகும்படியாக செய்கிறார். ஆனால் நம்முடைய சிந்தையோ நம்முடைய எண்ணமோ நம்முடைய கிளைம் உரிமையோ அதிகாரமோ அந்த உலகத்து மேலே இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வாங்கிக்கலாம், சொந்த வீடு வாங்கி சொந்த வீட்டில் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு எல்லா காரியங்களும் நம்ம அனுபவிக்கலாம், இது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம். ஆனால் இதை நம்ம கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா ஆண்டவர் நமக்கு இதை பர்மனெண்ட்டாக கொடுக்கல, இது டெம்பரரி தான். இந்த பூமி இந்த சரீரம் என்கிற கூடாரத்தில் நம்ம வாழ்க்கிற வரைக்கும் தான் இந்த பூமின்ற கூடாரத்தின் மேலே நமக்கு கிளைம் இருக்குது. இதுவும் போயிடும், சரீரமும் அழிஞ்சு போகும், இந்த பூமியும் அழிந்து போகும். ஆனால் அழியாத நமக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆத்மா. இதை தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம், இதை நம்ம எப்படி கொடுசல போகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதனால தான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை வந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி மேசியா நமக்கு கற்றுக் கொடுக்குறான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஈசாக்கு கற்றுக்கொண்டார், இது நமக்கும் ஈசாக்கினுடைய வாழ்க்கை நிமித்தமாக நாமும் இதை கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது நம்முடைய இந்த தலைப்புக்கு நேராக நம்ம வருவோம். தோல் தோத் என்று சொல்லி சொல்லும்போது வம்சங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வம்சம் என்று சொல்லி சொல்லும்போது இது வெறும் சாதாரண வம்சமாக இல்லை, தேவனுடைய சிஷ்ட புத்திரத்தை அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை அடுத்தது யார் கொண்டு போகிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், சொன்னார் உன்னை கொண்டு பழகி நான் பெரிய காரியங்களை செய்வேன், பழகி பெருகுவாய், உன்னை கொண்டு பூமியை நித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்போது அடுத்தது க்வெஸ்சன் வருது, இஸ்மாயிலா ஈசாக்கா அப்படின்னு பார்க்கும்போது சாராளுக்கு தெளிவான வெளிப்பாடு கிடைக்குது, இஸ்மாயில் கிடையாது. சாரா நினைச்சிருந்தாக்கா இஸ்மாயிலை ஆகார வெளியே அனுப்பிட்டு இஸ்மாயிலை தன்னுடைய சொந்த பிள்ளையாகவே வைத்திருக்கலாம், ஆனால் சாரால் செய்யவில்லை. ஏனென்றால் சாராளுக்கு கிடைத்த வெளிப்பாடு அப்படியாக இருந்தது, இந்த பிள்ளை ஆண்டவருடைய சந்ததியை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போக முடியாது என்று சொல்லி அந்த வெளிப்பாடு தெளிவாக இருந்தது நிமித்தமாகத்தான் அவர்களை வெளியே அனுப்பினது. அதுக்கப்புறமா இப்போவும் அதே கேள்வி, ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏசாவா யாக்கோபா, இதே கேள்வி வருது. ஆண்டவர்கிட்ட ரெபெக்கா அந்த குழப்பத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ரெபெக்காளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, ரெண்டு தேசங்கள் உனக்குள்ளே இருக்குது, இதில் வந்து ஒருத்தன் பெரியவனாக இருப்பான், ஒருத்தன் சின்னவனாக இருப்பான், ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருப்பான், கீழே இருப்பான், சேவை செய்வான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ ஒருத்தனை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு பேரில், அது யார் இப்போ அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இவங்க வளரும்போது வளர வளர இவங்களுடைய குணாதிசயத்தை பற்றியும் வேதம் சொல் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு கூடாரத்திலே தங்கியிருந்தவனாக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாவை குறித்து சொல்லும்போது அவன் வெளியின் மகனாக இருந்தான், வெளியின் மகன்னா அவன் பூமியனுடைய மகன், அவன் பூமியில் போய் சுற்றி திறந்து பூமியினுடைய ஆசீர்வாதங்களை வேட்டையாடி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கறதான ஒரு மகனாக இருந்தான். இது தன்னுடைய தகப்பகனுக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்தது, என் பிள்ளை போய் நல்ல வேட்டையாடி பூமியின் ஆஸ்திகளை கற்றுக் கொடுத்து இந்த பூமியினுடைய சந்தோஷமான நல்ல அருமையான காரியங்களை வேட்டையாடி கொண்டு வருகிறான், என் குடும்பத்தை நல்லா பிழைப்பூட்டுகிறான். ஸோ இவன் தான் அடுத்தது, அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்ககிட்ட தான் இருக்கணும். யாக்கோவை பொறுத்த வரைக்கும் என்ன சும்மா வீட்டில் கிடக்கிறான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஈசாக்குக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ரெபெக்காளுக்கு இருந்தது வெளிப்பாடு வேற. யாக்கோப் கூடாரத்தில் இருந்தான் என்று சொல்லி சொல்லும்போது யாக்கோவ் சும்மா கூடாரத்தில் இல்லை, கூடாரத்தில் இருந்தான் என்கிறதான அந்த பதம் எபிரே மொழியில் யூஸ் பண்ணப்படும்போது கூடாரம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு இடம். இப்போ யாக்கோபுக்குடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோராவை கற்றுக்கொள்கிறதான நோக்கமாக இருந்தது. இந்த உலகத்தில் போய் சும்மா அரிசமாக இது வேலையை வேட்டையாடிட்டு வர்றது, அந்த கருத்தை எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் யாக்கோபுடைய நோக்கம் இல்லை. யாக்கோனுடைய நோக்கம் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் மாற வேண்டும். யாக்கோனுடைய நோக்கம் எல்லாம் ஆவிக்குரிய ஒரு பார்வையாகத்தான் இருந்தது. ஸோ முதலே இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறான், சான்சஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஏசாவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு சூழ்நிலை வருது, ஏசா வந்து சூஸ் பண்ணணும். இப்போது ஏசாவுக்கு ஒரு டெஸ்ட் வருது, சரி நீ தகுதியாக இருந்தாக்கா இது நீ சூஸ் பண்ணிக்கோ, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. அப்போது ஏசாவுக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் வருது,
ஒன்று வந்து பானையில் இருக்கிறதான நல்ல சிகப்பாக இருக்கிறதான கஞ்சி. ஈசா ரொம்ப வேட்டையாடிட்டு வந்து ரொம்ப பசி உள்ளவனாக இருக்கிறான். ஸோ இந்த கஞ்சி, ஆனால் யாக்கோப் என்ன சொல்கிறாப்புல, உனக்கு இந்த கஞ்சி வேணுமா சிரேஷ்டபுத்திர பாகம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது யாக்கோப் ஈசா என்ன சொல்கிறாப்புலண்ணா, நான் பசியில் இருக்கிற இந்த நேரத்தில் சிரேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அவசியமே இல்லையே, எனக்கு கஞ்சி கொடு சிரேஷ்டபுத்திர பாகம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு. இது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், யாக்கோப் ஈசா அந்த இடத்துல சிரேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதை அசட்டை பண்ணுங்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன, இது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சிரேஷ்டபுத்திர பாகம் என்னன்னு தெரிந்துக்கொள்ளணும். சிரேஷ்டபுத்திர பாகம் என்னவென்று சொல்லி சொன்னால், இப்போ ஒரு தகப்பனுக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆறு பிள்ளைகளில் ஒருத்தனுக்கு தான் சிரேஷ்டபுத்திர பாகம், அது முதல் பிள்ளையாக இருக்கலாம். அந்த முதல் பிள்ளை தகுதி இழந்தால் அந்த சிரேஷ்டபுத்திர பாகம் ரெண்டாவது பிள்ளைக்கு போகும், ரெண்டாவது பிள்ளை தகுதி இழந்தாக்க மூணாவது பிள்ளைக்கு போகும். ஸோ இப்படியாக இருக்கிறது. அந்த யார் வேணால் சிரேஷ்டபுத்திர பாகத்தை இது பெற்றுக்கொள்ளலாம், அது தகப்பனுடைய பொறுப்பு. ஸோ இந்த சூழ்நிலையில் சிரேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ரெண்டு போர்ஷன் ஆஃப் ஆஸ்திகள் அதுவும் கிடைக்கும். இப்போ தகப்பனுடைய ஆஸ்திகளை ஆறு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஏழாக டிவைட் பண்ணுவாங்க, ஏழாக டிவைட் பண்ணி இந்த சிரேஷ்டபுத்திர பாகம் உள்ள வந்த பிள்ளைக்கு ரெண்டு போர்ஷன் கொடுப்பாங்க, மீது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு போர்ஷன் கொடுப்பாங்க. இது ஏன் ரெண்டு போர்ஷன் கேட்டாக்கா, தன்னுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் யாராவது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது நொடிந்து போகும்போது, நலிந்த சூழ்நிலைக்கு வரும்போது, ஏதாவது ஆபத்துகள் ஏதாவது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை கொண்டதான இவர் அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு வர வேண்டும், அவங்கள யாரையும் விட்டுறக்கூடாது, அவங்க எல்லாரையும் பாதுகாக்க தன்னுடைய ஜீவனையும் பணைய வச்சு அவங்கள பாதுகாக்கிறதான அந்த பொறுப்பு இவங்களுக்கு இருக்குன்றதை நிலைப்படுத்துகிறது தான் இந்த சிரேஷ்டபுத்திர பாகம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து ஏசா இதை அசட்டிவ் பண்ணான்னு சொல்லும்போது, ஏசா எதை அசட்டிவ் பண்ணுறேன்னா, தனக்கு கொடுத்துருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பை அசட்டிவ் பண்ணுகிறேன். நான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இப்போ தேவை சூப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாக்கோவும் ஏசாவே நம்ம பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வெளிச்சம் இருள் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கிற கான்ட்ராஸ்ட், இந்த போர் இந்த வெளிச்சத்துக்கும் இருளிருக்கும் நடுவில் இருக்கிறதான இந்த இந்த போர் வெறும் இங்கே இல்லை, ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரத்துலேருந்தே தொடங்கிடுச்சு. எப்போ ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ அப்போவே ஆழத்து மேல் இருள் இருந்தது, ஆண்டவர் எல்லாமே வெளிச்சம் கடந்துன்றாரு. அந்த இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு வருது. வெளிச்சம் இருள்னு சொல்லும்போது நன்மை தீமை இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மத்தியில் நடைபெறுகிறதான போராட்டம். இந்த போராட்டம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க, கிறிஸ்தவர்களாகிய நம்ம அனைவருக்குள்ளேயும் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் இருக்கிறதான போராட்டம் கண்டிப்பாக இருந்து கொண்டு தான் வருகிறது. இந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரியம். இந்த சாய்ஸ் ஏசாவுக்கு அந்த சாய்ஸ் நமக்கும் ஒவ்வொரு நாளுமே வருகிறது. ஒவ்வொரு நாளுமே நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதோடைய பலனை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதாவது நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்மளுடைய சாய்ஸில் டிபெண்ட் ஆகிருக்கு. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து இன்றைக்கி நம்ம சாய்ஸ் என்னென்ன சாய்ஸ் இது பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம நன்மையான காரியங்களை நம்ம சூஸ் பண்ணுவோமே ஆனால், தேர்ந்தெடுப்போமே ஆனால், நம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். பூமிக்குரிய காரியங்களை நம்ம சூஸ் பண்ணுவோமே ஆனால், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய காரியங்கள் மாத்திரம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏசா பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அந்த சாய்ஸ் அவன் எடுக்கணும். அவன் அதை எடுக்கவில்லை, அவன் அதை அசட்டி பண்ணினான் என்ற விதம் சொல்கிறது நிமித்தமாக அந்த ஆசீர்வாதம் ஏசா விட்டு அப்போவே போயிடுச்சு. ஸோ யாக்கோப் எடுத்துக்கொண்டதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனக்கான ஆசீர்வாதத்தை தான் யாக்கோப் எடுத்துக்கொண்டான். அவன் வந்து ஏசாவனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறக்கவில்லை, ஏசாவை ஏற்கனவே கொடுத்து விட்டான் என்று சொல்லி பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு ஒரு வேலை யோசிச்சிருக்கலாம், ஏசாவின் மூலமாக தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது, என் குடும்பத்தை இவன் தான் பார்த்து கட்டி காக்க போகிறான். ஆனால் வெளிப்பாடு பெற்றது யாருன்னா ரெபேக்கா தான். அதனால தான் ரெபேக்கா வந்து இந்த ஒரு காரியத்தை நடக்காமல் வந்து யாக்கோபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாக்கோபை ஆசீர்வாதி பெற்றுக்கொள்ளும்படியாக நிறைய விஷயங்கள் செய்கிறாப்புல. ஸோ இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சாய்ஸஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறதான தீர்மானங்கள் இது எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை அஃபெக்ட் பண்ணும். நம்ம தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் நம்பி வச்சுருக்காருனாக்கா, நம்ம எல்லாரையுமே புத்திர ஸ்வீகாரமே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். போல் சொல்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிறீர். அடிக்கடி நம்ம இந்த காரியங்களாம் நம்ம ஜபத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த புத்திர ஸ்வீகாரம், அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க இந்த புத்திர ஸ்வீகாரன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம என்ன பார்த்தது போல் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு இது ஒரு பொறுப்பு. நம்முடைய சகோதரர்கள் யாருன்னா நடிந்து போயிருந்தாக்கா அவங்கள தூக்கி எடுக்காதான இந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பு குறித்து நம்ம ரோமரில் பார்க்கலாம். ரோமர் 9:8 அதை எப்படி என்றால்,
மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இது நம்ம யூஸ்வலாக என்ன என்ன கண்ணோடத்தில் பார்ப்போம்னா, மாம்சத்தின்படினாக்கா இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஆவிக்குறிப்படினா அப்பெல்லாம் நம்ம அப்படின்னு கிடையவே கிடையாது. இது இதனுடைய ஆழமான அர்த்தம் அல்ல. இதன் உண்மையான வெளிப்பாடு என்னென்னா, நம்ம நம்முடைய சிந்தையெல்லாம் மாம்சத்தை பேஸ் பண்ணி இருக்குமே, ஆனால் இப்படி ஏசாவை போல ஏசா யோசிச்சதெல்லாம் என்னது, மாம்சம் எனக்கு இப்போ தேவையான இப்போதைக்கான தேவை சந்திக்கப்பட்டால் போதும் அப்படின்ற ஜனங்கள் மேலே ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வராது. எப்போ தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பேஸ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ, வாக்கு தத்துவத்தின் மேல் கண்ணோட்டமாக இருக்கிறார்களோ, அவர்கள் மேலேயே இந்த சிரேஷ்ட புத்திரவாகம் வரும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. இன்றைக்கு எல்லாருமே சிரேஷ்ட புத்திரர்கள் கிடையாது. எல்லாருமே அப்பப்பதாக கூப்பிட்டாக்கா ஆண்டவருடைய புத்திரர்களாக இருந்ததில்லை. யார் இந்த உலகத்தை விட்டு கர்த்தருடைய வேதத்துக்காக இந்த உலகத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணத்தக்கதான அந்த தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே தேவ புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்பதை நம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு இப்போ ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம வேதத்தை தியானிக்கிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் ஒதுக்குறோம் வேதத்தை தியானிக்கிறதுக்குன்னு குறைந்தபட்சம். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரு மணி நேரத்தையும் நீ என்ன பண்ணாத, வேதத்தை தியானிக்காத, நான் இதுக்கு பதிலாக நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்முடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எதில் போகும், இந்த வாரம் தியானிக்கலைன்னா என்ன அடுத்த வாரம் நான் தியானிச்சிடறேன், அது என்ன ஒரு பெரிய விஷயம், ஆனால் 1 கோடி ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையான்னு அப்போ அப்படி நம்ம யோசித்தோமே ஆனால் நம் மாம்சத்துக்குரியவர்களாயிருப்போம். ஆனால் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிறதே இந்த 1 மணி நேரம் தான், அதையும் தியானிக்காவிட்டால் இந்த 1 கோடி ரூபாய் கிடையாது, எனக்குள்ளதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் இழந்து விடுவேன் என்ற ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் இந்த 1 கோடி ரூபாய் நமக்கு ஒரு துச்சமாகவே இருக்கும். இப்படி தான் பிசாஸ் அணிக நேரத்தில் நம்மளை வந்து மடக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய சமூகத்திலும் கர்த்தருடைய வேதத்திலும் ஜபத்திலும் நாம் தரித்திருப்பதன் மூலமாக நமக்கான சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குடும்பம் மாத்திரமல்ல, நம்ம சார்ந்தவர்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள். நாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் கையில், அதை நிறைவேற்றுகிறோம், முழுமனதோடு நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு சாய்ஸுமே, நம்ம எடுக்கிறதான ஒவ்வொரு சின்ன சின்ன டிசிஷனுமே நம்முடைய எதிர்காலத்தை அஃபெக்ட் பண்ணும் என்பதை நாம் இன்னும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஏசா இருக்கிறாரு, ஒரு யாக்கோபு இருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே நம்ம டிசிஷன் எடுக்கும்போது ஒன்று நம்ம ஏசாவை சூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா யாக்கோபை சூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து மாம்சத்தை சூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா ஒன்று ஆவிக்குரி ஜீவியத்தை சூஸ் பண்ணுறோம். எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கான பலனை நாம் அடைவோம். இதுதான் இன்றைக்கு இந்த தோர போர்ஷனில் நம்ம கற்றுக்கொள்கிறதான முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதில் நாம் கண்ணோட்டமாக இருப்போம். நாம் எல்லாம் தேவ சந்ததி, நம்ம எல்லாம் தேவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொண்டவர்கள். காணி ஆட்சிக்கு புறம்பெயர்ந்து நம்மை கர்த்தர் என்ன பண்ணுறார், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி என்ன பண்ணுறார், இந்த புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த நமக்கு கிடைச்சதான இந்த புத்திர ஸ்வீகாரத்தை நாம் சரியான விதத்திலே நம்ம பயன்படுத்த தேவ ஆவியானவர் நமக்கு கிருபையும் ஞானத்தையும் தேவ வழிநடத்துதலையும் கொடுப்பாராக. என்னோட கூட சேர்ந்து இந்த தோரா பகுதியை தியானித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தியானித்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம் வேதத்தை தியானிப்போம். சத்தியமே வெளிச்சம், சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாகும். ஷலோம், ஷலோம்.